வேத பிரகாஷ். ஆக்சுவலி இது வந்து போத் குரூப்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் இன்டர். ஆக்சுவலி இதனோட 8th அட்டெம்ப்ட். ஸோ ஆனால் இதுக்கு முந்தின அட்டெம்ட்னா ஏஎன்எம் கிளாஸஸ் வந்தேன். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லைக் வந்து லைஃப்பில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் குவிட் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிட்டேன். சரி லாஸ்ட் ட்ரை பண்ணலாம், இங்கே நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணதால் வந்தேன். ஸோ இங்கே வந்து சார் கொடுத்த ஃபெசிலிட்டிஸை இருக்கட்டும், மற்ற கைடன்ஸ் எல்லாமே இருக்கட்டும், நாட் ஓன்லி ரிலேட்டட் டு அகாடமிக்ஸ், லைஃப் லெசன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. லைக் லாஸ்ட் லைக் நியர்லி 10-12 மந்த்ஸ் நான் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு லைக் சேஞ்சிங் மூமெண்ட். லைக் என் இப்போ வரைக்கும் லைக் என் வாழ்ந்த ஹிஸ்ட்ரியில் எனி டைம் பீரியட் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீனா இந்த டைம் பீரியட் நான் சொல்லுவேன். ஸோ லைக் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, தேங்க்ஸ் டு சார். அது மட்டும் இல்லாமல் லைக் வீக்லி டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ணி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ யா, தேங்க்ஸ் டு சார். சார் தேங்க்யூ சார். சார் அதே மாதிரி உங்களை மாதிரி சக்ஸஸ்க்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய அட்வைஸாக எதுவாக இருக்கும்? லைக் ஆக்சுவலி வந்து இது ஆக்சுவலி சார் சொன்னது தான், இதை நான் ஃபாலோவே பண்ணதில்லை. நான் யூஸ்வலாக எக்ஸாம்ஸ் போகும்போது பிளைண்டாக ஜஸ்ட் படிச்சுட்டு தான் போவேன், பட் நான் எழுதி ப்ராக்டிஸ் எல்லாம் எதுவுமே பண்ணதில்லை. ஸோ ஐ அட்வைஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ப்ராக்டிஸ் அ லாட், ரைட் அ லாட் ஆஃப் மாக் டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் டு சக்சீட் இன் த அப்கமிங் அட்டெம்ப்ஸ். ஓகே சார். சார் அதே மாதிரி ஏஎன்எம் டெஸ்ட் சீரீஸ் உங்களோட எக்ஸாமுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு? அது நான் ஆக்சுவலி வந்து டெஸ்ட் எழுதி எனக்கு பழக்கமே இல்லை. ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து லைக் ஸ்கூல் அப்புறம் இங்கே தான் வந்து டெஸ்ட் எல்லாம் எழுதுறேன். ஸோ லைக் அது ஃபஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, பட் போக போக ப்ராக்ரெஸ் எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். லைக் லாஸ்ட்டாக 2 மார்க் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ நான் மிஸ் பண்ணாமல் ரெண்டுமே எழுதிட்டு 3rd one ஐசிஐயில் போய் எழுதும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லைக் 3rd mark மாதிரி ஹாப்பியாக போயிட்டு நல்லா எழுதிட்டு வந்தேன். Thank you.